morning, students. In this class, we are going to see the topic simplified cellular telephone system. So, for a cellular telephone system, mobile communication system, on the ground line, every layout is there. And components are there. Let's see. This is the first one. Base station one irukum adhu transmitter receiver antenna ellam irukum tower la base station adukapra base station vande mtso oda connect a irukum base station vande mtso oda connect a irukum mtso angrathu mobile telephone switching office base station vande mtso oda physically connect a irukum So, first the base station is the tower, transmitting and receiving tower, cell phone tower. In the company operate pandranga, avangudaiya cell phone tower irukum. Adu vandu physically vandu nearby or office irukum. Physically data link odiya connect a irukum, mobile telephone switching office oda connect a irukum. Okay? MTSO da namakku vandu ella function pannudhu, control pannudhu. Enna pannudhu appadina channel assignment, call processing, Call setup, call termination. All of them MTSO பண்ணுது. Plus, வேற வந்து administration work, maintenance work யும் பாத்துக்குது. MTSO வந்து administration, maintenance work, entire network யும் பாத்துக்குது. Plus, cell phone connect பண்றத தவிர MTSO வந்து பக்கத்துல உள்ள public telephone network, like பாத்துக்குற PSTN, the BSNL. Public telephone network கூடயும் connect பண்ணு. MTSO வந்து public network கூடயும் telephone network கூடயும் link ஆயிருக்கும், connect ஆயிருக்கும். Okay. Next for the base station, base station, tower. Base station, na cell phone tower. Padar bingla, cell phone tower, antenna transmitter la mere ko. So base station, bande transmission quality improve panikla. Base station use pani transmission quality aniya improve panikla. But channel capacity ya kudo mudiyade. Channel capacity ya kudo mudiyade. Base station control பண்றதுக்கு base station பக்கத்துலயே வந்து cell site controller ஒன்னு இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் கண்ட்ரோல் இருக்கும் cell site controller இருக்கும் அது switching function காக யூஸ் பண்றோம் எல்லா மொபைல் போனும் ஃபர்ஸ்ட் வந்து base station ஓட கம்யூனிகேட் பண்ணும் மொபைல் போன் வந்து டைரக்டா ஏர்வேஸ் வழியா ரேடியோஸ் வழியா base station ஓட கம்யூனிகேட் ஆகும் அது டவர் ஓட cell phone tower அங்கே இருந்து cell phone tower ல இருந்து MTSO க்கு டைரக்டா சிக்னல் போகும் cell phone tower ல இருந்து physically சிக்னல் போகும் ஸோ அந்த எம்டிஎஸ்ஓ வந்து எம்டிஎஸ்ஓ செல் சைட் கண்ட்ரோலர் வந்து இந்த எம்டிஎஸ்ஓயும் பிஎஸ்டிஎனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் எம்டிஎஸ்ஓயும் பிஎஸ்டிஎனையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக லிங்க் இருக்கும் செல் சைட் கண்ட்ரோலரும் பக்கத்துலேயே இருக்கும் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ பேஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா லோ பவர் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் தான் டிரான்ஸீவர் லோ பவர் உள்ள டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அதான் டிரான்ஸீவர் பவர் ஆம்பிளிஃபையர் இருக்கும் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எல்லாமே அது சேர்ந்துருக்கும் ஸோ பேஸ் ஸ்டேஷன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செல்ஃபோனை கனெக்ட் பண்ணுது ஏர்வேவ்ஸ் வழியா ரேடியோஸ் வழியா செல்ஃபோனை கனெக்ட் பண்ணி செல்ஃபோன் அப்புறம் அங்கேருந்து எம்டிஎஸ்ஓட கனெக்ட் ஆகும் ஸோ பேஸ் ஸ்டேஷன் வந்து இன்டர்ஃபேஸ் ஆக்ட் பண்ணுது பேஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஆக்ட் பண்ணுது எதுக்கு செல்ஃபோனுக்கும் எம்டிஎஸ்ஓக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸ் ஆக்ட் பண்ணுது இங்கே செல்ஃபோன்லேருந்து மொபைல்லேருந்து டைரெக்டாக பேஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் ஆகும் ரேடியோ வேஸ் வழியாக பேஸ் ஸ்டேஷன்லேருந்து எம்டிஎஸ்ஓக்கு வந்து ஃபிசிக்கல் லிங்க் வழியாக கனெக்ட் ஆகும் ஸோ எம்டிஎஸ்ஓ வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுது ப்ளஸ் அது பிஎஸ்டினுடைய கனெக்ட் பண்ணி கொடுக்கு பிஎஸ்டின்னு இருக்குல்ல பப்ளிக் ஸ்விட்ச் டெலஃபோன் நெட்ஒர்க் வழியாக நெட்ஒர்க்கையும் எம்டிஎஸ்ஓ வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அப்படி படத்தை பார்ப்போம் எம்டிஎஸ்ஓடைய பிளாக் டயகிராம் சிம்பிளான ஒரு பிளாக் டயகிராம் தான் பாருங்கள் சிம்பிளிஃபை படத்தை பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் சிம்பிளிஃபைட் பிளாக் டயராமா செல்லுலார் டெலஃபோன் சிஸ்டம் சிம்பிளிஃபைட் பிளாக் டயராமா செல்லுலார் டெலஃபோன் சிஸ்டம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்குல்ல இது வந்து ஒரு நாலு செல் இருக்குது நாலு செல் ஏரியா இருக்குது நாலு செல் ஏரியாவில் ஒவ்வொரு செல் ஏரியாவில் ஒரு டவர் இருக்கும் அதான் பேஸ் ஸ்டேஷன் ஒவ்வொரு செல் ஏரியாவுக்கும் ஒரு டவர் இருக்கும் அது பேஸ் ஸ்டேஷன் திரும்ப பக்கத்துலேயே செல் சைட் கண்ட்ரோலர் இருக்கும் பேஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் பக்கத்துலேயே டவர் பக்கத்துலேயே ஒரு செல் சைட் கண்ட்ரோலர் இருக்கும் ஹார்ட்வேருக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே திரும்ப அங்கேருந்து
ஒரு நாலு செல் ஏரியா கம்பைன் பண்ணி ஒரு ஆஃபீஸ் இருக்கலாம், எம்டிஎஸ்ஓ, மொபைல் டெலஃபோன் ஸ்விட்சிங் ஆஃபீஸ். ஸோ செல்ஃபோன் டவரில் இருந்து ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கும், திரும்ப எம்டிஎஸ்ஓலேருந்து டைரெக்டாக பிஎஸ்சியோட கனெக்ட் ஆகுது. பப்ளிக் ஸ்விட்ச் டெலஃபோன் லேண்ட் லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு டெலஃபோனும் அந்த இது வழியாக எங்கே கனெக்ட் ஆகும், ஒவ்வொரு டெலஃபோனும் பிஎஸ்சியோட கனெக்ட் ஆகும், டூ வேர் வழியாக கனெக்ட். ஸோ இதை ஜென்ரல் லே அவுட்டு. செல் சைட் கண்ட்ரோலில் இருக்கும், பேஸ் ஸ்டேஷன் பக்கத்துலே செல் சைட் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ கார்லேயோ பஸ்லேயோ நடந்தோ போயிட்டுருக்கும்போதே செல்ஃபோன் அதில் கனெக்ட் பண்ணுவோம். செல்ஃபோன் வந்து பஸ் வந்து பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகும் யூஸிங் ரேடியோவேஸ். ஸோ பேஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கே போகும், எம்டிஎஸ்ஓட கனெக்ட் ஆகும், நியர்பை எம்டிஎஸ்ஓட ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகும். திரும்ப எம்டிஎஸ்ஓ சேனல் அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்து இங்கே யார் எந்த கால் எங்கே போகணுமோ ஃபோன் லைன் அந்த லைனை அங்கே த்ரூ பண்ணி விட்ரும், லைனையும் த்ரூ பண்ணுவோம், செல்ஃபோனையும் த்ரூ பண்ணி விடும். ஸோ இது சிம்பிளிஃபைடு பிளாக் டயராம், சிம்பிளிஃபைடு பிளாக் டயராம் ஆஃப் த எம்டிஎஸ்ஓ, சிம்பிளிஃபைடு பிளாக் டயராம் ஆஃப் எம்டிஎஸ்ஓ. ஓகே, அதனுடைய பிளாக் டயராம். ஓகே, அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ரியூஸ். அடுத்த கேட்டிங் வந்து ஃப்ரீக்வன்சி ரியூஸ். ஃப்ரீக்வன்சி ரியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரியூஸு, அப்போ ஒவ்வொரு சேனலுக்கும் அந்த சாரி ஒவ்வொரு செல் ஏரியாவிலும் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, குரூப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவாங்க சேனலுக்கு அலகேட் பண்ணுறதுக்கு, கிராஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு செல் ஏரியாவுக்கும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ஒரு செல் ஃப்ரீக்வன்சி அதில் பக்கத்தில் செலுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஒரு செல் ஏரியாவில் உள்ள ஃப்ரீக்வன்சியை வந்து மைக்ரோசோலோ மைக்ரோசோலோ தான் பரவாயில்ல, ஒரு செல் ஏரியாவில் ஃப்ரீக்வன்சி நியர்பை செல்லில் யூஸ் பண்ண முடியாது. அதே சேம் செட் ஆஃப் ஒரு செல்லில் என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃப்ரீக்வன்சியை செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை தள்ளி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தள்ளி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஒரே சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கும், செல் ஏரியா தள்ளி இருக்கும்போது அந்த ஏரியாவில் உள்ள ஃப்ரீக்வன்சியும் இந்த ஏரியாவில் ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்கும், பட் இன்டர்ஃபியர் ஆகாது. ஏன்னா இங்கே உள்ள டவர் வந்து அங்கே போகாது, அங்கே உள்ள டவர் சிக்னல் வந்து இங்கே கவர் பண்ணாது. இதுக்கு பேர் இல்லை ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். ஃப்ரீக்வன்சி ரீயூஸ்னால் ஒரு செல்லை யூஸ் பண்ணக்கூடிய செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, குரூப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை, அதே ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் தள்ளி லாங் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு செல்லை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். ஸோ இதில் என்ன கான்செப்ட் பாருங்கள், ஸோ இந்த என்ன சொல்கிறது அந்த குரூப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு செல்லை யூஸ் பண்ண அதே ஃப்ரீக்வன்சியை லாங் டிஸ்டன்ஸில் ஒரு செல்லை யூஸ் பண்ணுறோம், இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கணும், பட் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், இந்த ஏரியா வந்து கரெக்டாக குரூப் ஆஃப் செல்ஸ் அப்போ கரெக்டாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா படம் பார்க்கும்போது செல்ஸ் ஏரியாக்கெல்லாம் குரூப் ஆஃப் செல்லாக பிரிக்கும், செல் ஏரியா வந்து குரூப் ஆஃப் செல்ஸாக பிரிக்கும், மூணு செல்லாக இருக்கலாம், அஞ்சு செல்லாக இருக்கலாம், ஏழு செல்லாக இருக்கலாம், அது மாதிரி ஒவ்வொரு செல் ஏரியாவும் குரூப் ஆஃப் செல்லாக பிரிச்சிங்கன்னா அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிளஸ்டர்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிளஸ்டர். ஒரு குரூப்பில் ஏழு எக்ஸாம்பிள் குரூப்பில் ஒரு ஏழு செல் இருந்துச்சுன்னா ஏழு செல்லுக்கும் வெவ்வேறு ஃப்ரீக்வன்சி இருக்கணும், பக்கத்து பக்கத்தில் ஒரு எந்த செல்லும் சேம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு செல்லும் இண்டிவிஜுவல் செல்லும் செப்பரேட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும், அதை கம்பைன் பண்ணி இருக்கும் ஒரு ஏரியாவில் ஃபிசிக்கலாக கம்பைன் பண்ணி இருக்கும். அது குரூப் ஆஃப் செல் கம்பைன் ஆச்சுன்னா எங்கள் ஏரியாவில் அது பேர் என்னது கிளஸ்டர்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிளஸ்டர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியை நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு செல்லுக்கும், ஓர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியாக அலோகேட் பண்ணியிருக்கணும். இந்த படத்தை பாருங்கள், ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் பண்ணுறதுக்கு படத்துங்க, இந்த படத்தில் த்ரீ கிளஸ்டர்ஸ் ஆர் யூஸ்ட், கிளஸ்டர் ஒன், கிளஸ்டர் டூ, அப்புறம் கிளஸ்டர் த்ரீ, மூணு கிளஸ்டர் யூஸ் பண்ணுறோம், கிளஸ்டர் ஒன், கிளஸ்டர் டூ, கிளஸ்டர் த்ரீ, மூணு கிளஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு கிளஸ்டர்லேயும் ஏழு செல் இருக்குது, குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒவ்வொரு கிளஸ்டர்லேயும் ஏழு செல் இருக்குது, ஏ பி சி டிஇஎஃப் ஜி படத்தை பாருங்கள், ஒவ்வொரு கிளஸ்டர்லேயும் ஏ நடுவில் இருக்குது, சுற்றியும் பிசிடிஇஎஃப் ஜி இருக்குது. ஸோ மூணு கிளஸ்டர் இருக்குது, ஒரு கிளஸ்டரில் ஏழு செல்ஸ் இருக்குது, ஏழு குரூப் ஏழு டிஃப்ரெண்ட் செல்ஸு, ஒவ்வொரு செல்லும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில் ஆப்ரேட் ஆகும், ஒவ்வொரு செல்லும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகும். இப்போ ஏன்னா செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும், பீனா செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒவ்வொன்றும் தனித்தனி ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ ஏ டு ஜி வந்து வெவ்வேறு ஃப்ரீக்வன்சாக இருக்கும். ஸோ ஒரு ஏனா ஏ சுற்றி திரும்ப ஒரு ஏ செல் வராது, ஏ சுற்றி வந்து அதே ஏ இருக்காது, வேறு செல் தான் இருக்கும். பினா பியை சுற்றி அதே செல் வராது, சப்போஸ் எக்ஸாம் எஃப்னு வச்சிங்க, எஃப்னா எஃப்ஐ சுற்றி வந்து வேறு எந்த ஃப்ரீக்வன்சியும் அதே எஃப் இருக்காது.
ஸோ ரெண்டு சேம் ஃப்ரீக்வன்சி சேம் ஃப்ரீக்வன்சி பக்கத்து பக்கம் தான் அப்டேட் ஆகுது. நியர்பை செல்லில் வந்து சேம் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஏனா ஏ சுற்றி இருக்கிறது வேறு குரூப்பாக வேறு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும். பிசிடிஇஎஃப் அதே மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஆனால் கிளஸ்டர் கிளஸ்டர் டு கிளஸ்டர் வந்து அதே சேம் ஃப்ரீக்வன்சிக்கலாம். இப்போ கிளஸ்டர் ஒன் இருக்குது பார்த்துங்க, கிளஸ்டர் ஒனில் ஏ இருக்குது, கிளஸ்டர் டூலேயும் ஏ இருக்குது, கிளஸ்டர் த்ரீலேயும் ஏ இருக்குது. ஸோ இது வெவ்வேறு டிஸ்டன்ஸில் இருக்கும். அதாவது கிளஸ்டர் ஒன்னுடைய செல் கவரேஜ் ஏரியா வந்து கிளஸ்டர் டூக்கு போகாது, கிளஸ்டர் டூ வந்து கிளஸ்டர் த்ரீக்கு போகாது, அப்போ கிளஸ்டர் த்ரீ வந்து கிளஸ்டர் ஒன்னுக்கு போகாது. எந்த செல்லும் எந்த செல் ஆகாது, இன்டர்ஃபரன்ஸ் ஆகாது. ஸோ இப்போ கிளஸ்டர் ஒன்னில் சி இருக்குன்னு வச்சுங்க, கிளஸ்டர் ஒன்னில் சி இருக்குது, அதுமாதிரி கிளஸ்டர் டூலேயும் சி இருக்கும், கிளஸ்டர் த்ரீலேயும் சி இருக்கும். ஆனால் செப்பரேட்டட் பை சஃபிஷியன்ட் டிஸ்டன்ஸ், நிறையா டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்கிறதால என்ன ஆகாது, கிராஸ் ஆகாது. கிளஸ்டர் ஒன்னுடைய ஃப்ரீக்வன்சியும் கிளஸ்டர் டூ ஃப்ரீக்வன்சியும் த்ரீ ஃப்ரீக்வன்சியும் சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இருந்தாலும் கிராஸ் ஆகாது. இதுக்கு பேர் தான் இருந்தது ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து குரூப்பாக பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கிளஸ்டர், கிளஸ்டரில் ஏழு செல் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஏழு செல்ஸ் வந்து ஒரு கிளஸ்டர், மூணு கிளஸ்டர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிளஸ்டர்லையும் ஏழு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். தனித்தனியாக இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகாது, கிராஸ் ஆகாது. இதான் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். சப்போ என் செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளஸ்டரில் என் நம்பர் ஆஃப் செல்ஸ் வச்சுக்கலாம். அதுமாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செல் ஏரியாவுக்கும் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, என்னென்னு பாருங்கள். சின்ன ஃபார்முலா என்னதுன்னா, குரூப் ஆஃப் செல்ஸு பாருங்கள். இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஃபார்முலா பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு ஜி இன்டு என். எஃப் ஈக்குவல் டு ஜி இன்டு என், என்னங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஏ கிளஸ்டர். ஒரு கிளஸ்டரில் வந்து எத்தனை செல்ஸ் இருக்குது, கிளஸ்டருக்குள்ளே எத்தனை செல்ஸ் இருக்குது, என் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கலாம். அப்புறம் ஜிங்கிறது நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இன் ஏ செல். ஒரு செல்லில் எத்தனை சேனல் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, எஃப்ங்கிறது நம்பர் ஆஃப் செல்லுலார் சேனல்ஸ் அவைலபிள் இன் ஏ கிளஸ்டர். ஒரு கிளஸ்டருக்குள்ளே எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, அதை ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு ஜி இன்டு என். ஜி வந்து நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இன் ஏ செல். ஒரு செல் ஏரியாவில் எத்தனை சேனல்ஸ் அலாக்கல் பண்ணியிருக்கோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஏ கிளஸ்டர். ஒரு கிளஸ்டருக்குள்ளே எத்தனை செல்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்த படத்தில் என் ஈக்குவல் டு செவன், அதாவது ஏ டு ஜி இருந்துச்சு. கிளஸ்டரில் ஏழு செல்ஸ் இருந்துச்சு, ஏழு குரூப் ஆஃப் ஏழு இண்டிவிஜுவல் செல் இருந்துச்சு, மூணு கிளஸ்டர் இருந்துச்சு. ஓகே, ஸோ எத்தனை கிளஸ்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எம் டைம்ஸ் எம். ஒரு கிவன் ஏரியாவில் எத்தனை கிளஸ்டர் இருக்குன்னு பார்க்கணும். டூப்ளிகேட் எம் டைம்ஸ் இருந்துச்சுன்னா டோட்டல் சேனல் கெப்பாசிட்டி வந்து சி ஈக்குவல் டு டோட்டல் சேனல் கெப்பாசிட்டி பாருங்கள், சி இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஎன். சி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம்ஜிஎன். அது எம்என்டிஎஃப் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து சி வந்து டோட்டல் சேனல்ஸ் கெப்பாசிட்டி இன் ஏ கிவன் ஏரியா, டோட்டல் சேனல் கெப்பாசிட்டி இன் ஏ கிவன் ஏரியா. இது வந்து எம் வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் இன் ஏ கிவன் ஏரியா, எத்தனை கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஜி வந்து நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இன் ஏ செல். என் வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஏ கிளஸ்டர். ஸோ டோட்டல் சேனல் கெப்பாசிட்டி இந்த கிவன் ஏரியா வந்து சி இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஎன். ஜிஎன் தான் எஃப், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜி தான் எஃப். எஃப் ஆஃப் செல்லுலார் சேனல்ஸ் அவைலபிள் இன் ஏ கிளஸ்டர், நம்பர் ஆஃப் செல்லுலார் சேனல்ஸ் அவைலபிள் இன் ஏ கிளஸ்டர். இந்த ஃப்ரீக்வன்சி ரீயூஸ்க்குள்ள ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி ரீயூஸு ஃப்ரீக்வன்சி ரீயூஸு இது என்ன பாருங்கள், நம்பர் ஆஃப் என் வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர், நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஏ கிளஸ்டர். ஸோ கிளஸ்டர் சைஸ் வந்து த்ரீ இருக்கலாம், செவன் இருக்கலாம், டுவெல் இருக்கலாம். என் வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர் சைஸ், கிளஸ்டர் சைஸ் வந்து த்ரீ இருக்கலாம், செவன் இருக்கலாம், டுவெல் இருக்கலாம். கிளஸ்டர் வந்து மூணு, ஒரு கிவன் ஏரியாவில் மூணு கிளஸ்டர் இருக்கலாம், ஏழு கிளஸ்டர் இருக்கலாம், அல்லது என்னது பன்னெண்டு கிளஸ்டர்ஸ் கூட இருக்கலாம். இங்கே வந்து எனக்கு செவன் கிளஸ்டர்ஸ் இருக்குது, செவன் ஒரு ஒரு கிளஸ்டரில் செவன் செல் ஏரியா இருக்குது, கிளஸ்டரில் செவன் செல் ஏரியா இருக்குது. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கிளஸ்டர் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சு, கிளஸ்டர் சைஸை ரெடியூஸ் பண்ணி செல் சைஸை கான்ஸ்டன்ட் வச்சுருக்கோம், செல் சைஸை கான்ஸ்டன்ட் வச்சுருக்கோம். அந்த கிளஸ்டர் சைஸ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஒரு கிவன் ஏரியாவில் வந்து மூணு ஏழு அப்படின்னு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா, மூணு ஏழு பன்னெண்டு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா தேவையான அளவு. இப்போ நிறைய கிளஸ்டர் தேவைப்படும் கிவன் ஏரியாவை
கோர்ப்பரேட்டுக்கு நிறைய கிளஸ்டர்ஸ் வந்து தேவைப்படும். கிவன் ஏரியா கோர்ப்பரேட்டுக்கு நிறைய கிளஸ்டர் தேவைப்படும். ஸோ சேனல் கெப்பாசிட்டி கூடும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டருங்கிறது ட்ரபிள்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஏ கிளஸ்டர். ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டருங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஏ கிளஸ்டர். கிளஸ்டர்ஸில் எத்தனை செல்ஸ் இருக்கோ அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இப்போ செல் சைஸ் கூட கூட நம்பர் ஆஃப் செல்ஸ் கூட கூட ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டர் குறையும். நம்பர் ஆஃப் செல்ஸ் கூட கூட ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டர் குறையும். நம்பர் ஆஃப் செல்ஸ் குறைய குறைய ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டர் கூடும். இது அதோடைய கான்செப்ட். ஓகே, நம்ம திரும்ப பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபைடு செல்லுலார் டெலஃபோன் சிஸ்டம். இந்த கிளாஸில் வந்து சிம்பிளிஃபைடு செல்லுலார் டெலஃபோன் சிஸ்டம் பார்த்தோம். அதில் பேஸ் ஸ்டேஷன் எம்டிஎஸ்ஓ அதெல்லாம் இருந்துச்சு. ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எல்லாம் பார்த்தோம் அதுலேருந்து. அதுக்கப்புறம் பிளாக் டேரா. அப்புறம் ஃப்ரீக்வன்சி ரியூஸ், அதாவது ஒரே செல்லை யூஸ் பண்ணி அதே ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸாக பிரித்து ஒரு கிளஸ்டரில் ஏழு செல் இருக்கும், ஏழு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். செகண்ட் கிளஸ்டர் வரும்போது அதே ஃப்ரீக்வன்சியை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளஸ்டர் ஒன்னுலேயும் ஏ இருக்கும், கிளஸ்டர் டூலேயும் ஏ இருக்கும், கிளஸ்டர் த்ரீ எல்லாத்துலேயுமே ஏ இருக்கலாம். ஆனால் தள்ளி தள்ளி இருக்கணும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இதுக்கு பேர் என்னது, ஃப்ரீக்வன்சி தி யூஸ். அப்போ இன்டர்ஃபரன்ஸ் வராது, இன்டர்ஃபரன்ஸ் வந்து வராது. அதுக்குள்ளே ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு ஜிஎன், அப்புறம் சிஎஸ் ஈக்குவல் டு எம்ஜிஎன் இன்டு எம்எம். ஓகே, ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டர், ரியூஸ் ஃபேக்டரியும் பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டரியும் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். ஸோ என்னோடய சேனலை வந்து என்ன லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உடனே போடக்கூடிய அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, லெட் அஸ் சீ யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.